வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல் சமையலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு பர்த்டே கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆலன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது 1 மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். வாங்கும் போதே அன்சால்டட் பட்டர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்கள் ரெடிமேடாக கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஐசிங் சுகர்னு கேட்டு வாங்கணும். 100 கிராம் பட்டருக்கு 100 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு மைல்டான ஸ்வீட்னஸ் வேணும்னா 80 கிராம் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை பயன்படுத்திக்கோங்க. 100 கிராம் சர்க்கரையை மொத்தமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 2-3 பேட்சாக பிரித்து பிரித்து சேர்த்து இந்த மாதிரி விஸ்க்கு இல்லை ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் சர்க்கரையை 3-4 பேட்சாக சேர்த்து இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணும், திரிதிரியாக இருக்கக்கூடாது. அடிக்க அடிக்க கலரும் நல்லா லைட் கலராக மாறி வரும். இதுதான் கேக்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய செரி சிரப். இதை வந்து நீங்கள் ரெடிமேடாக கூட சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் செய்யணுன்னா ஒரு 10 செரிஸை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு 1 கொதி வந்ததும் அதை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக பிரெட் எடுத்திருக்கேன். இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், இதில் நம்ம அடுத்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம கேக் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி பட்டர் ஷீட், இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லை டைரெக்டாக பிளேட்டில் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம அடித்து வச்சோம்ல பட்டர் க்ரீம், அதை கொஞ்சமாக இப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுக்களை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம செரி சிரப் சேர்த்துக்கலாம். மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் எடுத்து கூட நீங்கள் இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனால் நிறைய வாரி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும் மேலே. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பட்டர் க்ரீம். ஃபுல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 1 லேயர் அளவுக்கு பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த லேயரும் பிரெட்டு தான். இந்த 4 ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த லேயர் செரி சிரப், அடுத்த லேயர் பட்டர் க்ரீம், அடுத்த லேயர் பிரெட். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எத்தனை லேயர் வேணாலும் பண்ணிவிட்டு ஃபைனலாக பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி உள்ள ஓரங்கள்லேயும் பட்டர் க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக சமமாக வர மாதிரி நம்ம பட்டர் க்ரீமால் ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பட்டர் எல்லா சூப்பர் மார்க்கெட், பாலகம் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 5 கிரீம் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நான் சாக்லேட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு நடுவில் இருக்க க்ரீமை தனியாகவும் பிஸ்கெட்டை தனியாகவும் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட்டை இந்த மாதிரி கேக் மேலே தூவிக்கங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரங்கள்லையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய இன்னோவேட்டிவ் தான். நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நிறைய விதமான டெக்கரேஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெத்தடை தான் பார்க்குறோம் டெக்கரேட்டிங்கில். ஃபைனலாக ஒரு கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு இந்த எரிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அடுத்தது டெக்கரேஷனுக்காக இந்த பிஸ்கெட்டில் இருக்க ஒயிட் க்ரீம் எடுத்துக்கிறேன். க்ரீமை இந்த மாதிரி ரெண்டாக்கிக்கிறேன். டெக்கரேஷனுக்காக ஒரு செரியை வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லா பெட்டல்ஸையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். நான் 4 பிஸ்கெட்டோடைய க்ரீமை இந்த மாதிரி பெட்டல்ஸாக ஒட்டி விடுறேன். நம்ம ஆஃப் ஆஃபாக எடுத்ததுனால எனக்கு 8 பெட்டல்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பூவை மலர வச்சிடலாம் லைட்டாக இந்த மாதிரி. கேக்கில் பூ பூத்துடுச்சு. அடுத்ததாக இன்னொரு பிஸ்கெட்டோட க்ரீம் இருக்குது, அதையும் இந்த மாதிரி ஓரங்களில் மடித்து
இந்த மாதிரி வச்சுறேன். இது ஃபுல்லாக நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுடைய இன்னோவேஷன் தான். நடுவில் ஒரு செரி, சும்மா ஒரு டெக்கரேட்டிங்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் குற குறன்னு, அதை இது மேலே தூவிக்கலாம். அடுத்தது டெக்கரேட்டிங்காக இந்த மாதிரி பாதாமை வச்சு நடுவில் ஒரு செரி பழத்தை வச்சுறேன். சுற்றி இந்த மாதிரி செரீஸை வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கலர்ஃபுல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.